ஃபேமிலியோட போனதுனால நிறைய ஃபுட் ஐட்டம் வாங்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். அதுலேயும் கர்நாடகா ஃபேமஸ் நீர் தோசை, பெங்களூர் ஃபேமஸ் மசால் தோசை, கீ பொடி தட்டை இட்லி, மதுரை வடை இதெல்லாம் வாங்கிட்டு நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது கர்நாடகால ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தில் ஒன்று தான் இந்த நீர் தோசை. இந்த நீர் தோசை நம்ம ரெகுலராக சாப்பிட்ற தோசை மாதிரி கிறிஸ்பியா இல்லாமல் ஒரு லப்பரி டைப்ல இருக்கும். அதுவும் இந்த நீர் தோசை கூட அந்த கோகனட் ஜாகரியை வச்சு சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே அருமையா இருக்குங்க டேஸ்ட். நெக்ஸ்ட் ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த சீஸ் தோசையில் நிறைய சீஸ் அதுக்கப்புறம் வெஜிடபிளா ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோசை வந்து கிறிஸ்பியாகவும் உள்ள இருக்கிற அந்த ஸ்டஃபிங்லாம் வந்து கரெக்டான மசாலாவோட சூப்பராக இருந்தது. சின்ஸ் இது ஒரு பெங்களூர் உடுப்பி ஸ்டைல் ஹோட்டல்ன்றதுனால இங்கே ப்ரிப்பேர் பண்ணுற சாம்பார் லைட்டாக ஸ்வீட்டாக தாங்க இருக்கும். நான் ட்ரை பண்ணியிருந்தேன் அது பெங்களூர் மசாலா தோசை. வெளியே நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாகவும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்குலாம் வந்து ப்ராப்பராக வந்து மேக் பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக இந்த வெண்ணையோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருந்தது. எனக்கு என்ன சர்ப்ரைசிங்காக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா பெங்களூர்ல நிறைய இடத்துல அமுல் பட்டர்னு சொல்ல போகிற அந்த சால்டட் பட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அத்தன்டிக் கர்நாடகா ஸ்டைல் ஒயிட் பட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சூப்பர் கிறிஸ்பியான தோசை கூட அந்த ஒயிட் பட்டர் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்ல இருந்ததுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ட்ரை பண்ண அந்த கீ பொடி தட்டை இட்லி என்னோட ஃபேவரட்னே சொல்லலாம். நல்லா சாஃப்டாக ஸ்பான்சியாக இருக்கிற அந்த தட்டை இட்லிக்கு மேலே இட்லி பொடியை போட்டு நெய்யை ஊற்றி தருவாங்க. இதை வந்து நம்ம சட்னி சாம்பார் தொட்டு சாப்பிடாமே அவ்வளோ அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இட்லி கூட அந்த வடகறி அதுக்கப்புறம் மதுரை வடை வந்து நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்ல இருந்ததுன்னு. அதுக்கப்புறம் பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு போகிற வழியில் பங்கார்பேட்டைன்னு சொல்ல போகிற ஒரு ஏரியாவில் சாட் ஐட்டம் ரொம்ப ஃபேமஸ். அதுவும் இங்கே ப்ரிப்பேர் பண்ணுற இந்த பானிபூரி வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் வாட்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் காரம் கொஞ்சம் அதிகமாக யூனிக்காக இருக்குங்க. ஆனால் இது ரெகுலர் பானிபூரி மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்கும் சாப்பிட்றது. டெசர்ட்ல ட்ரை பண்ணியிருந்தேன் அந்த லோட்டஸ் பிஸ்காஃப் கேக் ஐஸ்கிரீமில் மேலே வந்து அந்த பிஸ்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா க்ரஷ் பண்ணி போட்டிருந்தாங்க. கீழே வந்து லேயர் லேயராக அந்த ஐஸ்கிரீமோட அந்த கேக் வந்து வச்சு ரெடி பண்ணியிருந்தாங்க. பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்ல இருந்ததுன்னு சொல்லலாம். ஃபைனலாக ட்ரை பண்ண அந்த கோல்ட் காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு டீசெண்டான டேஸ்ட்லையும் அதுக்கப்புறம் ட்ரை பண்ண ரோஸ் மில்க் என்னுடைய ஃபேவரட், குடிக்கிறதுக்கு உண்மையிலே சக்கத்தா இருந்ததுங்க. லாஸ்ட்டாக ட்ரை பண்ண ஃபில்டர் காஃபி டபரா சட்டியில் குடிக்கிறதுக்கு நல்லா இருந்ததுங்க. சென்னையில் பெங்களூர் ஸ்டைல் உடுப்பி ஸ்டைலில் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி பெங்களூர் உடுப்பி ஸ்டைல் வேற எங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. Thank you so much. Bye bye.